கூகுள் ஃபோட்டோவில் பேக்கப் எடுத்த கேலரி ஃபோட்டோ வீடியோவை திரும்பவும் ஃபோன் கேலரியில் எப்படி டவுன்லோட் செய்து சேவ் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இந்த கேலரி ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். பட் இந்த ஃபோட்டோவை ஆல்ரெடி நான் கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். சேம் கேலரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன்லையும் ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்துட்டேன்னு சொன்ன ஃபோட்டோவும் இதுதான். பேக்கப்போட சிம்பிளும் ஃபோட்டோ ரைட் சைடு கீழ் பக்கம் ஷோ ஆகுது பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை ஃபோன் கேலரி வழியாக டெலிட் செய்து கூகுள் ஃபோட்டோஸ் வழியாக டவுன்லோட் செய்து திரும்பவும் ஃபோன் கேலரியில் சேவ் செய்து காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நான் கூகுள் ஃபோட்டோவில் பேக்கப் எடுத்த சேம் இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் நான் ஃபோன் கேலரியிலேருந்து டெலிட் செய்கிறேன். எஸ், டெலிட் ஆகிடுச்சு. பட் இதில் பாருங்கள், கூகுள் ஃபோட்டோவில் டெலிட் ஆகலை. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் செய்து திரும்பவும் ஃபோன் கேலரியில் சேவ் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் ஃபோட்டோவை இது மாதிரி செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் டாப் ரைட் ஆப் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட்டை செலக்ட் செய்யும்போது டவுன்லோட் ஆப்ஷன் டைரெக்டாக ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்து டவுன்லோட் செய்யலாம். ப்ராசஸ் ஆகுது. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு முறை ஃபோன் கேலரியை செக் பண்ணலாம். கேலரியிலிருந்து நான் டெலிட் செய்த ஃபோட்டோ திரும்பவும் கேலரியில் ஷோ ஆகுது பாருங்கள். கூகுள் ஃபோட்டோவில் பேக்கப் எடுத்த கேலரி ஃபோட்டோ வீடியோவை டவுன்லோட் செய்து திரும்பவும் ஃபோன் கேலரியில் எப்படி சேவ் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.